Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற எக்ஸசைஸ் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 2.5 ல 7th செம் நம்ம பார்க்க போறோம். 7th செம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन படிச்சுறோம். If n times the nth term is equal to 15 times the 15th term அப்படிங்கறது சொல்லிருக்காங்க. இதான் கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. Then show that 6 times the 24th term is 0 அப்படிங்கறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதான் ஷோ பண்ணணும். இப்போ n டைம்ஸ் தான் nth டேர்ம் n டைம்ஸ் அதாவது 9 மடங்கு nth டேர்மோட 9 மடங்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா 15th டேர்ம் 15 டேர்மோட 15 மடங்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அதாவது எப்படி எழுதலாம்னா 9t9 ஏன்னா 9 டைம்ஸ் தான் 9th டேர்ம் அப்படின்றதுனால 9 × t9 = இதான் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. 15 டைம்ஸ் தான் 15th டேர்ம் அப்போ 15t15 அப்படின்றது ஓகேவா? இருந்து என்ன நான் ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா 6 × 24 டேர்ம் அப்போ 6 × t24 = 0 அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ப்ரூஃப். ஓகேவா? சரி, இப்போ நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறோன்றத பார்ப்போம். இப்போ இந்த இதை எடுத்துப்போம். அதாவது கிவன் தான், இதை எடுத்துட்டு இதை நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். இப்போ இந்த இதை எடுத்துப்போம். இங்கே என்ன இருக்கு, 9t9 அப்படின்றது இருக்கு. ஓகேவா? t9 இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன். அதாவது tn = a + n − 1 × d அந்த இதில் பண்ண போகிறேன். அப்போ 9 × t9 பதிலாக என்ன பண்ணுறாங்க இந்த ஃபார்முலா, அப்போ ஏ ப்ளஸ் என்னுக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னா இங்கே 9ன்றது இருக்குது. அப்போ 9 − 1 × d அப்படின்றது = இங்கேயும் அதே மாதிரி தான் 15 × ஓகேவா t15 அப்போ ஏ ப்ளஸ் 15 − 1 × d அப்படின்றது வந்துடும். ஓகேவா? இப்போ 9 − 1 அப்போ 9 × a ப்ளஸ் 9 − 1 = 8d அப்படின்ற ஆயிடும். = 15 a ப்ளஸ் 15 − 1 = 14d அப்படின்றது ஆகிடும். ஓகேவா? இப்போ இந்த 9 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, ஏ கூடயும் மல்டிப்ளை ஆகணும், 9 ஏ கூடயும் மல்டிப்ளை ஆகணும், 9 8d கூடயும் மல்டிப்ளை ஆகணும். அதேமாதிரி 15 × a அப்போ 15 × 14d அப்படின்றது இது ரெண்டு பேர் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, 9 × a 9a ப்ளஸ் 9 8 = 72d = 15 × a 15a ப்ளஸ் 15 × 14 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 210d அப்படின்றத எடுத்துக்கோ. இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் ஒரே சைட் கொண்டு வந்துடும். ஓகேவா? நான் இதெல்லாம் அந்த சைட் கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆகிடும், 15a அப்படியே தான் இருக்கும். இந்த 15a ப்ளஸ் 210d இது அந்த சைட் போகுது, −9a − 72d = 0. இங்கே இருக்க எல்லாத்தையுமே அந்த சைட் போயிட்டனால இங்கே எதுவுமே இருக்காது. ஸ்கோர் அங்கே வந்து என்னென்ன வரும் அப்படின்னா 0 அப்படின்றது. 15 − 9a என்ன ஆயிடும் அப்படின்னா 6a அப்படின்றது ஆயிடும். ஓகேவா? ஏன்னா 15 தான் இங்கே கிரேட்டஸ்ட் நம்பர், அது சைன் ப்ளஸ்ல இருக்குன்றனால ப்ளஸ் அப்படின்றது தான் வரும். அடுத்து 210 − 72 என்ன வரும் அப்படின்னா +138d அப்படின்றது வரும். 138d = 0 அப்படின்றது. ஓகேவா? இப்போ இதுலேருந்து எதாவது காமனாக வெளில எடுக்க முடியுமான்றது பாருங்க. ரெண்டுத்துலேருந்து நான் எது காமனாக வெளில எடுக்கலாம் அப்படின்னா 6ன்றது காமனாக வெளில எடுக்கலாம். அப்போ 6 காமனாக வெளில எடுக்கணும், மீதி இங்கே என்ன இருக்குன்னா ஏ ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா 23d = 0 அப்படின்றது வரும். ஓகேவா? இப்போ இந்த இந்த ஃபார்முலா கூட இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அதாவது tn = a + n − 1 × d அப்படின்ற ஃபார்முலாக்கு அந்த ஃபார்முலாக்கு இதை நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்டெப்பையும் இந்த ஸ்டெப்பையும் ஈக்குவேட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? அப்போ ஈக்குவேட் பண்ணிங்கன்னா என்னன்னா 6 × a + n − 1 அப்போ இந்த 23 எப்படி இருந்தாங்கன்னா 24 − 1 × d அப்படின்றது எழுதிக்கலாமா, = 0 அப்படின்றது ஆயிடும். இது நட்டிங் பட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா t24 டேர்மோட வேல்யூ தான். அப்போ 6 × t24 = 0 அப்படின்றது வரும். இதான் நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ப்ரூஃப். தேங்க்யூ ஸோ மச்.